முன்னாள் கல்வி இராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் மீண்டும் அரசு பதவியில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயகலா மகேஸ்வரன் 2010 நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் ஐக்கிய தேசிய முன்னணியின் வேட்பாளராக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் போட்டியிட்டு பெண்கள் விவகார பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார். 2015 நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் போட்டியிட்டு 2015 செப்டம்பர் மாதம் இவர் சிறுவர் விவகாரங்களுக்கான இராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார். யாழ்ப்பாணத்தில் கடந்த 2018 ஜூலை மாதம் நடைபெற்ற அரசாங்க நிகழ்வு ஒன்றில் விடுதலை புலிகள் தொடர்பாக சர்ச்சையான கருத்தை வெளியிட்டதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. அவரது கருத்து தென்னிலங்கையில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியதுடன் அவர் அமைச்சு பதவியிலிருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுப்பெற்றது. குறித்த கருத்து தொடர்பில் அவர் அப்போதைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து விளக்கம் அளித்திருந்தார். இதையடுத்து விஜயகலா மகேஸ்வரன் மீது ஐக்கிய தேசிய கட்சி ஒழுங்காற்று நடவடிக்கையை முன்னெடுப்பதாக தெரிவித்ததுடன் தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்ட விஜயகலா மகேஸ்வரனை அமைச்சர் பதவியிலிருந்து விசாரணைகள் முடியும் வரை விலக்கி வைக்குமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சிறுவர் விவகார இராஜாங்க அமைச்சராக இருந்த விஜயகலா மகேஸ்வரன் தனது அமைச்சு பதவியிலிருந்து கடந்த 2018 தாமாக விலகிக் கொண்டார். விஜயகலா மகேஸ்வரனுக்கு எதிராக கொழும்பு நீதிவான் நீதிமன்றில் இலங்கை குற்ற புலனாய்வு பிரிவினரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதுடன் அந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு ரூபாய் 500,000 சரீர பிணையில் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு முக்கிய அரசாங்க உயர் பதவிகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார். அதேவேளை ஆளுநர் பதவிகளிலும் மாற்றம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆளுநர் நியமனத்தை வழங்குவதற்கு தீர்மானித்து உள்ளார் என அரசியல் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் தற்பொழுது விஜயகலா மகேஸ்வரன் வடமாகாண ஆளுநராக நியமிக்கப்படுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.